பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது பரிசு பொருள் மோசடி வழக்கு தொடரப்பட்டு கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமாபாத் கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் நேற்று முன்தினம் ஆஜரானார். முன்னதாக அவரை கைது செய்ய லாகூரில் உள்ள அவரது பங்களாவுக்கு 10,000-க்கும் மேற்பட்ட போலீசார் சென்றனர். அப்போது இம்ரான்கானின் பிடிஐ கட்சியினரும் போலீசாருக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. இதில் 25-க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். இதனால் அங்கு நிலைமை கட்டுப்பாட்டை மீறி பெரும் பதற்றம் நிலவியது. இதனால் இம்ரான்கான் மீது போலீசார் பயங்கரவாத வழக்கு ஒன்றையும் பதிவு செய்தனர். இதேபோல இம்ரான்கான் வீட்டில் நடந்த இந்த வன்முறை தொடர்பாக அவரது கட்சி நிர்வாகிகள் சுமார் 17 பேர் உட்பட ஏராளமான தொண்டர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 18 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்றத்தில் ஓய்வூதிய சீர்திருத்த மசோதா சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 62 இருந்து 64 மாற்ற வழிவகை செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த மசோதாவுக்கு அந்த நாட்டின் அமைச்சர்கள் குழுவும் ஒப்புதல் அளித்துள்ளதால் போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களும் சில தினங்களாக தங்களது பணியை புறக்கணித்து போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தலைநகரான பாரிஸில் குப்பைகள் அகற்றப்படாமல் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. இது தவிர நகரின் முக்கிய சாலைகள் வீதிகள் குப்பைகளால் நிரம்பி துர்நாற்றம் அடிக்கிறது. தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்தத்தால் சுமார் 7,000 டன் வரை குப்பைகள் அகற்றப்படாமல் கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பயங்கரவாதத்தை தடுக்க அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஐநா மற்றும் பல தனியார் அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அமைதி மற்றும் பொருளாதாரத்திற்கான நிறுவனம் சர்வதேச பயங்கரவாத குறியீட்டு பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அதன்படி 2022 நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகியவை முன்னிலையில் உள்ளன. தெற்கு ஆசியாவில் அதிக பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்ற நாடுகளில் 2017 முதல் ஆப்கானிஸ்தான் முதலிடத்தை பிடித்திருந்தது. ஆனால் இந்த முறை ஆப்கானிஸ்தானை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தான் முந்தியுள்ளது. சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு 6வது இடமாகும். 2022 மட்டும் பயங்கரவாத சம்பவங்கள் மூலம் பாகிஸ்தானில் 643 பேர் உயிரிழந்துள்ளனர். 377 கோடி ரூபாயில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே 126.57 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிவேக டீசலை எடுத்துச் சென்று விநியோகிக்கும் திட்டத்தை நிறைவேற்ற இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருந்தன. இந்த திட்டத்தை பிரதமர் மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் காணொலி காட்சி வழியாக தொடங்கி வைத்தனர். இந்த குழாய் வழி திட்டம் மூலமாக வங்கதேசத்தின் 7 மாவட்டங்களுக்கு ஆண்டுக்கு 10,00,000 டன் அதிவேக டீசல் எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகிக்கப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இந்த குழாய் வழி எரிபொருள் விநியோக திட்டம் இந்திய வங்கதேச உறவுகளின் புதிய அத்தியாயம் என்றார். அதேபோல இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, வங்கதேசத்தின் உண்மையான நண்பன் இந்தியாதான். ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாடால் தவிக்கும் போது இந்த குழாய் வங்காளதேசத்தின் எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்தார். இது இரு நாட்டு நட்புறவில் மைல்கல் சாதனை என்று குறிப்பிட்ட அவர், எரிபொருள் கொண்டு செல்வதற்கான நேரத்தையும் உழைப்பையும் செலவையும் இந்த குழாய் குறைக்கும் என்றார். தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் பிப்ரவரி மாதம் உருவான ஃப்ரெடி புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் இந்த புயல் வரலாற்றில் அதிக காலம் நீடித்த புயலாகவும் கருதப்படுகிறது. இந்த ஃப்ரெடி காரணமாக தென்கிழக்கு ஆப்பிரிக்காவின் மொசாம்பிக்யூ, மடகாஸ்கர், மலாவி ஆகிய நாடுகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் அங்கு வெள்ளம், நிலச்சரிவு உட்பட இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த புயலால் மலாவி மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஃப்ரெடி புயலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 522 அதிகரித்துள்ளது. அவற்றில் 438 உயிரிழப்புகள் மலாவி நாட்டில் மட்டும் பதிவாகியுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரிடரால் படுகாயமடைந்துள்ளனர். அங்கு தொடர்ந்து புயல் நீடித்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் நிலவுகிறது.
நீதித்துறையின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி நீதித்துறை அதிகாரத்திற்கும் அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கும் சமநிலையை கொண்டுவர நீதித்துறையில் மாற்றம் செய்ய இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என எதிர்க்கட்சி தலைவர்களும் இஸ்ரேல் மக்களும் போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினர். இஸ்ரேல் அரசின் இந்த முடிவை எதிர்த்து 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் போராடி வருகின்றனர். இந்த போராட்டம் 11வது வாரமாக தொடர்வதால் இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராட்டம் என்று கூறப்படுகிறது. அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை மட்டுப்படுத்தி நீதித்துறைக்கே அச்சுறுத்தலாக அமையும் என கடும் விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகிறார். 2 நாள் பயணமாக இந்தியா வரும் ஜப்பான் பிரதமர் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட இரு நாட்டுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. அதிலும் குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பாக முக்கிய திட்டம் அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. G20 தலைமை பொறுப்பை இந்தியாவும் G7 தலைமை பொறுப்பை ஜப்பானும் ஏற்றுள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசம் சிப்ஜர் மாவட்டத்தில் 40 பேருடன் சொகுசு பஸ் ஒன்று அங்கு புதிதாக கட்டப்பட்ட எக்ஸ்பிரஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 14 பேரின் உடல்கள் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மதுரிப்பூர் துணை ஆணையர் ரஹிமா கதுன் தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படையில் இணைய உக்ரைன் முடிவெடுத்தது. இந்த நடவடிக்கைகளால் தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி உக்ரைன் மீது ரஷ்யா 2022 பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது. இந்த போரினால் உக்ரைனில் 1000கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1000கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். பதிலுக்கு உக்ரைனும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஓராண்டை கடந்தும் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்கிறது. இதில் மரியுபோல் உள்ளிட்ட சில பகுதிகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு மரியுபோல் பகுதிக்கு காரில் சென்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அங்கிருந்த மக்களுடன் உரையாடியதாக ரஷ்ய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் மரியுபோல் நகரத்தை மீட்டுருவாக்கம் செய்வது குறித்து புட்டின் பேசியதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைனின் பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றிய பிறகு புட்டின் மேற்கொண்ட முதல் பயணம் இது. உக்ரைன் பகுதிக்குள் ரஷ்ய அதிபர் நுழைந்த இந்த சம்பவம் போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உக்ரைனியர்களிடம் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஜிகிஸ்தான் நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை 11:31 அளவில் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கமானது பூமிக்கு அடியில் 170 கிலோமீட்டர் ஆழத்திலும் ரிக்டர் அளவில் 4.4 பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்க முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள வனவிலங்குகள் பாதுகாப்பு மையத்தில் கருப்பு கரடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இதில் கருப்பு கரடியை கட்டி பிடித்து பராமரிக்க ஆட்கள் தேவை என வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது அனைவரது மத்தியிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வேலைவாய்ப்பு செய்தியில் இயற்கை வள பாதுகாப்பு, உயிரியல் அறிவியல் உள்ளிட்ட கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும் எனவும், முக்கியமாக கரடி குட்டிகளை கட்டிப்பிடித்தபடி குகைக்குள் ஊர்ந்து செல்லக்கூடிய தைரியம் இருக்க வேண்டியது அவசியம் என வேலைக்கான தகுதியாக கூறப்பட்டுள்ளது.